ஹோம் ஆட்டோமேஷனுக்காக என்னால் வந்து சில ஆயிரங்களும் லட்சங்களும் செலவு பண்ண முடியாது சார். எங்கிட்ட உள்ளது ரெண்டு ரூம் மூணு ரூம் தான். அப்படின்னாக்கா ஒரு 3000 ஒரு 5000 செலவு பண்ண போகிறோம். ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் ரெடி. பழங்காலத்து சுவிட்சு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது, இப்போ ஏன் இதெல்லாம் வந்து இவ்வளோ மட்ட ரகமாக இருக்குது? 32 amps வாங்கிக்கோங்க. வாங்கிட்டிங்கன்னா ஒரே இதில் நான் 4 கொடுத்துக்கலாம். இதுக்காக தனியாக ஒயரிங்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் பழைய வீடு எது இருந்தாலும் சரி ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நான் வந்து பால்கனி ரோல் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க, கேட்டுங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஆன் ஆயிடுச்சா? இது உள்ள பாஸு குட்டி குட்டி ரிலே, சின்ன சின்ன ரிலே, இதுலேயே சர்க்யூட் இருக்குது, வைஃபை இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த ஷெட்யூல் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனாக்கா ஒர்க் ஆக மாட்டேது பாஸு. பாருங்க சார், ஆகுது பாருங்க சார். ஹோம் டூர் வீடியோவை ஏன்னு போடாததுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம வீடு ஃபுல்லாக நிறைய டெக்னாலஜி சம்மந்தமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக டெஸ்ட் பண்ணி சரி இருந்ததால் நான் போட முடியும், கரெக்டு தானே? அதில் தான் லேட் ஆகுது. பட்டையக்கலை வீடெலாம் வந்து அமக்கலமாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பஸ். இப்போ நம்ம வீட்டில் ஸ்மார்ட் சுவிட்ச் போட்டிருக்கோம். ஸோ ஃபோன் மூலயமா நான் வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பால்கனியில் உள்ளது, ஸ்டுடியோவில் உள்ளதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த ஸ்மார்ட் சுவிட்சை நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், இதில் உள்ள குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு சகலகலா டிவி. ஹாய், சகலகலா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரோ சூப்பராக இருக்கேங்க. ரைட், ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். என்னென்னா வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வைஃபை ஸ்மார்ட் சுவிட்ச் நான் ஆர்டர் பண்ண வந்திருக்கு. இந்த ஹோம் ஆட்டோமேஷனுக்காக வந்து ஸ்மார்ட் சுவிட்சஸ்ஸு, கேஸ் டிடெக்டரு, சில கேஸ் சால்னாய்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்திருக்கு பாஸு. ஓகே, வந்திருக்கு. சூப்பருங்க. வீடியோ காலிங் டோர் பெல்லு, வீடியோ காலிங் பெல்லு, ஸ்மார்ட் சுவிட்சஸ்ஸு, இது வந்து பாருங்கள், கேஸ் டிடெக்டரு, என்ன வைஃபை, இது பாருங்கள் வைஃபை ஸ்மார்ட் டிவைஸு, நிறைய இது மாதிரி ஆர்டர் பண்ணுறக்கு பாஸு. வித்தியாசம் வித்தியாசமாக புதுசு புதுசாக ஆர்டர் பண்ணுறக்கு. இதுதான் அந்த ஸ்மார்ட் சுவிட்சு. இதில் வந்து 2 மாடல் இருக்குது, 4 மாடல் இருக்குது, ஒரே ஒரு சுவிட்ச் மாடல் இருக்குது. 32 amps, இது 16 amps. இது ஓகே, இது வந்து 2 மாடலு. இது பாருங்க பாஸ், 4 மாடல் தெரிஞ்சுங்களா? ரெண்டு சுவிட்சு, 4 சுவிட்சு, ஒரே இதில் நான் 4 கொடுத்துக்கலாம். இது இதுக்காக தனியாக ஒயரிங்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் பழைய வீடு எது இருந்தாலும் சரி ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இங்கே காட்டுங்களேன், பாஸுக்கு பாருங்க பாஸு. ஆல்ரெடி ஒயரிங் பண்ணிட்டு போயிட்டாங்க பில்டர்ஸ், முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது பாஸு VRGPS அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் நிறுவனம். அங்கே நீங்கள் போய்ட்டு வந்து ஆப்போட லிங்க்கில் கீழே கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை ப்ரைஸஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. வெளியே நீங்கள் அமேசானு, ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் ஒன்று கம்பேர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்ன, இங்கே வாங்க. மொத்த டூல்ஸு இதில் தான் இருக்குது. நம்ம அங்கே சென்னையில் தூக்கிட்டு வந்தாச்சு. ஒன்றில் பஸ்ஸு, நீங்கள் எலக்ட்ரிஷனாக இருந்தால் ரொம்ப சிம்பிள், இல்லை நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் ஒரு டெஸ்டர் இருந்தால் போகிறோம். ஏன்னா டெஸ்டர் கட்டர் மட்டும்தான் போகிறோம், ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாங்கி வச்சு எலக்ட்ரிஷன் கூப்பிட்னா ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. இதுக்காக தனியாக நம்ம வந்து உங்களுடைய வீட்டில் ஒயரிங்லாம் நீங்கள் மாற்றி அமைக்கணும், அதுக்காக தனியாக ஏதாவது பண்ணணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு ஒன்றும் தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ப்ளக்கு சுவிட்சில் இது அப்படியே ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் பாஸ், இது கைட்டிடலாம். ஓகே, கைட்னா வந்துடும். இது நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், பார்த்துருப்பீங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு திருப்பிட்டு பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் வந்து வேலை வந்து ஈஸியாக டக்குன்னு முடியுது எனக்கு. இதனோடய பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன், ஓகேவா? இது உள்ள லித்தியம் அயன் பேட்டரி தான் இருக்குது. இருக்குமா சார்? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸு. இப்போ ரிவர்ஸ், இப்போ ஆல்ரெடி போட்டுக்கலாம், ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். நம்ம அழுத்து ப்ரெஷரில் அழுத்துனா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ப்ரெஷரில் அழுத்தினாவே இருந்துச்சா? சரி, இப்போ இது வந்து மெயின் ஆஃப் பண்ணிடலாமா? மெயின் ஆஃப் இது இதுவா? இதுவா ஆஃப் ஆகிடுச்சு. மொத்தம் 4 சுவிட்ச் இருக்குது. இந்த 4 சுவிட்சும் என்ன பஸ்ஸு இதில் கொடுக்க போகிறோம். இவ்வளோ தான் மொத்தமே. ஆனால் இது 2 சுவிட்சுக்கான இடத்த மட்டும் தான் இது எடுத்துக்கும். ரொம்ப 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 சிம்பிள், யாருடன் ஈஸியாக பண்ணலாம். இது எப்படி கான்ஃபிக் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். ரைட், ஓகே. இப்போது அந்த அதுக்கு முன்னாடி பாஸ் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன ஆப்பு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு லைக்கை போடுங்களா பார்ப்போம். வீடியோ பார்க்குறீங்க, ஒரு லைக்கை போடுங்க. லைக்கை போட்டால் தான் யூடியூப் என்ன சொல்லுதுன்னா, இது இத்தனை பேர் பார்த்துருக்காங்கப்பா, இந்த வீடியோ நல்லாயிருக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணும், அதுவாக ஷேர் பண்ணும். ஸோ அதனால் வந்து கொண்டு போய் சஜஷன் கொண்டு போய் காட்டும். அதனால் எனக்காக ஒரு வீடியோ ஒரு லைக் போடுங்க. கடனாக கேட்குறேன், லைக் தானே கேட்குறேன், போட்டு விடுங்க. பஸ் எங்கள் பாருங்க பஸ்ஸு, மொத்தம் 4 சுவிட்சு இருக்குது. இந்த 4 சுவிட்சும் என்ன பஸ்ஸு இதில் கொடுக்க போகிறோம். இவ்வளோ தான் மொத்தமே. ஆனால் இது 2 சுவிட்சுக்கான இடத்த மட்டும் தான் இது எடுத்துக்கும்.
கொடுத்து போங்க அவ்வளோதானே எல்லாம் திரும்ப போன எல்லாம் போடுங்க 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 ஒன்று புரிஞ்சியாச்சு ரெண்டு கைக்கியாச்சு மூணு கட் பண்ணியாச்சு இது நாளை எட்டு விட்டாச்சு ஓகே சுவிட்சு எல்லாத்தையும் கீழே வந்து காமன் பண்ணிருக்காங்க இது சுவிட்சுக்கான ஃபேஸ் லைன் ஒரு சின்னதாக ஒரு முடி போட்டு ஓகே அப்போ தான் ஞாபகம் இருக்கும் நிறைய ரெட் இருக்குல்ல கன்ஃபியூஸ் தடியாக தான் இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா இதெல்லாத்தையும் கைக்கிடுவோமா கைட்டு இல்லாமல் இதை பஸ் எனக்கு ஒரு சின்ன சம கடுப்பாக இருக்குது பார்த்தீங்க சுவிட்சு பாருங்க பஸ் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது என்னப்பா இப்படி பண்ணுறீங்க மேனுஃபேக்சரர்ஸ் நான் கேட்குறேன் நான் அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்க்ரூ நட்டு போட்டு போல்ட்டை போட்டு டைட் பண்ணுவோம் அதுவே நிற்க மாட்டேங்குது அதுவே சில வருஷங்கள் ஆனால் லூஸ் ஆகிடுது டூ ஆட்டினா ஆடுது ப்ரெஸ் டைப்பை கொடுத்து வச்சுருக்கீங்க சுவிட்சை அழுத்தி அழுத்தி போட்டால் என்ன ஆகுது ஒரு பஸ் நம்ம பில்டரும் பார்த்து 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 நல்லா குவாலிட்டியாக தான் வாங்கி போட்டிருக்காங்க இதுக்கு மேலே குவாலிட்டி கிடையாது மற்ற ரகமானது தான் உனக்கு குவாலிட்டின்னு சொல்லி விற்கிறாங்க மார்க்கெட்டில் நல்லா புரிஞ்சுங்க அந்த காலத்தில் ஆங்கர்லாம் போட்டு எந்த காலம் ஆச்சு எத்தனை தலைமுறை எங்கள் மூணாவது நாலாவது தலைமுறைலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க பழைய ஆங்கர் அந்த ஆங்கர் இப்போ கிடையாது அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முள்ளுங்க அவனால் உனக்கு என்ன சொல்கிறது இப்போ காசை கொடுக்க தயாராக இருக்காங்க இவ்வளோ ஏங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50-60 லட்சம் ரூபா கொடுத்து வீடை கட்டுறோம் என்ன ஒரு சுவிட்சில் போய் அல்ப மாதிரி இது பண்ணுவோம் நம்ம இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கப்பா பய ஆத்திரம்னா ஆத்திரம்ப்பா எனக்கு எலக்ட்ரிஷியன் நீங்களாம் கூட பார்த்துட்டு தான் இருப்பீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணுறானுங்க சார்னு சொல்லுங்கள் என்ன சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கஸ்டமரை கூட பரவாயில்லைங்க நானே வாங்கி கொடுத்துறேங்க அப்படின்னு வாங்க அண்ணே வணக்கண்ணே அண்ணன் பேர் வந்து சரவணன் திருவண்ணாமலையில் இருக்கார் ஆல்மோஸ்ட் இங்கே திருவண்ணாமலையில் தெரியும் ஏன்னா ஒரு சீனியரான ஒரு எலக்ட்ரிஷியன் அண்ணே இப்போது வந்து ஒரு சின்ன டவுட் இல்லை டவுட்டுக்காக பக்கத்தில் நீங்கள் ஃபோன் அடிச்சிங்க வந்துட்டு நீங்கள் நீங்களே சொல்லுங்கண்ணே இப்போ இந்த மாதிரி சுவிட்செலாம் வருது இல்லை இப்போ இந்த ரோமா மாதிரி சுவிட்சு இல்லை ஜிஎம் மாதிரி ஆங்கரில் கூட விடுறாங்க பழங்காலத்து சுவிட்சு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ ஏன் இதெல்லாம் வந்து இவ்வளோ மட்ட ரகமாக இருக்குது இப்போ இப்போ வாங்கி போடுறது கொஞ்ச நாளுக்கெல்லாமே இதெல்லாம் வந்து அழுத்தி விட்டால் தான் வேலை செய்யுது போயிடுது ஐயா ஓல்டு இஸ் கோல்டு ஓல்டு பொருள் எப்பயுமே நல்லா பக்காவாக பேர் கம்பெனி பேர் எடுத்துக்கோசம் நல்ல குவாலிட்டியாக செஞ்சு கொடுக்குறாங்க இப்போல்லாம் வந்து யார் என்ன குவாலிட்டி என்னன்னு தெரியாது ஈசத்துரமே ஆகிப்போச்சு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஆங்கர் ரோமாவும் ஆங்கர் வந்து சுவிட்சி ஸ்க்ரூ டைப் போட்டதெல்லாம் வந்து 30 வருஷம் வரைக்கும் வாஷிங் தான் இருக்குது ஒரு நாளும் ஃபால்ட் வரல இப்போ இதுமாரி ப்ரெஸ் சுவிட்சுலாம் வாங்கினா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு மூணு மாதம் 4 மாதம் இல்லை 5 மாதம் அதுக்குள்ளே ஃபால்ட் அண்ணே பில்டிங் கட்டி மிஞ்சி மிஞ்சி 3 மாதம் கூட ஆகலண்ணே அதுக்குள்ள பண்ணுறாங்க 2 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க இதை வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து நான் சொல்கிறேன் ஒரு முறையாக வீட்டில் சுவிட்சு போயிடுச்சுன்னா எடுத்து மாற்றி எடுத்து வந்து மோட்டத்துக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப மன வளர்ச்சல் ஆகுது சரி பாஸ் ஏதோ குவாலிட்டியாக பார்த்து நீங்களே வாங்கிக்கோங்க ஏன்னா என்கிட்ட வந்திருக்கிறது ஓகே தான் நினைக்கிறேன் என்ன ஒரு போட்டு பார்க்கலாம் இதுவுமே வந்து நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க இது மாதிரி நிறைய வந்து கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க என் வீட்டில் போட்டிருங்க சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக என் வீட்டில் டெஸ்டிங் தான் இதெல்லாம் வந்து முழுசாக நான் ரிவ்யூ போகிறேன் எப்படி இன்ஸ்டாலேஷன் மற்ற விஷயம் மட்டும் சொல்கிறேன் கொஞ்ச நாள் போகட்டும் ஏன்னா எதாவது கம்ப்ளைண்ட் அதையும் நான் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுவேன் சரியா இந்த ரெண்டு சுவிட்சுக்கான இதை கைட்டிட்டேன் கைட்டி முடித்தோடனே அவ்வளோதான் இந்த இந்த வைஃபை சிக்னல் வந்து மேலே இருக்கணும் அதுதான் வந்து டாப் ஓகேவா இதுதான் டாப்பு லெட்டர்லாம் தெரிஞ்சு பாருங்கள் இது பார்த்தோன்னா பஸ்ஸுங்க வந்து 10 ஆம்ப்ஸ் இது அவுட் போட்டிருக்கா பஸ்ஸு மேக்ஸிமம் இதோடய லோடு பார்த்தோன்னா வந்து 10 ஆம்ப்ஸ் அப்படியே வச்சு ஆசிட்டிஸ் இதுவும் ஒரு ப்ரெஸ் டைப் தான் ஓகே இந்த ஒரு அவ்வளோதாங்க அவ்வளோதான் உட்காந்துருச்சு இப்போ கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான் பஸ்ஸு இது வந்து லைன் இன் கொடுக்க வேண்டியதுதான் ஃபேஸு நியூட்ரல் கொடுக்குறீங்க சுவிச்சுக்கு மட்டும் 1, 2, 3, 4 லைட் 1, லைட் 2, லைட் 3, லைட் 4 எதுக்குனா ஃபேனு எதுக்குனா கொடுத்துக்கலாம் நீங்கள் ஓகேவா பஸ்ஸு இங்கே பாருங்க பஸ்ஸு ஃபேஸை கொடுத்துட்டேன் ஓகே இப்போ நியூட்ரல் வந்து அங்கேருந்து அடித்து கொண்டு வந்து நியூட்ரல் கொண்டு வந்து உள்ளே கொடுத்தாச்சு ஓகே சுவிட்ச் வந்து பவர் கொடுத்தா அப்புறம் ரெடி ஓகே இப்போ வந்து எது எதுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் இந்த 3 ஒயர் தான் கொடுக்க போகிறோம் இந்த 3 ஒயரை கொண்டு வந்து L1, L2, L3 எதில் கொடுக்குதோ இந்த 4 இதில் எது ஒர்க் பண்ணணுன்றது சுவிட்சை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் எனக்கு அப்படிலாம் கிடையாது நான் ரேண்டமாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் 1, 2, 3, 4 L1லேருந்து கொடுப்போம் L1, L2, L3 கொடுப்போமே இது பஸ்ஸு நம்ம வீட்டில் எல்லா ஒயரிங்லாம் முடிஞ்சிடுச்சு நான் இதெல்லாம் வந்து கைட்டு வைக்கக்கூடாது நான் உங்களுக்காக கைட்டு காட்டுறேன் நான் சரியா பட் ப்ரொஃபஷ்னலான எலக்ட்ரிஷியன் பண்ணுற ஒர்க்குன்றது அது வேறு அது அழகே அது என்ன உங்களெலாம் நான் வந்து அதனால தான் நம்ம எலக்ட்ரிஷியன்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நம்ம ஒர்க்கர்ஸ் எலக்ட்ரிஷியன்னு அவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் நார்மலாக கொடுக்குற சம்பளத்தோடு அதிகமாக கொடுப்பேன் அவங்க சந்தோஷப்படுத்துவேன் நான் வீட்டுக்கு வந்தாங்கன்னா 2 ரெட்டு 1 எல்லோ அவ்வளோதான் பாஸ் ரெடி பாஸ் ஓகே ஓகே மெயின் ஆன் பண்ணுறேன் அங்கே மேலே போய் கட்டு ஓகே ஆ
இருக்காதா, மேலேயும் இருக்காது கீழேயும் இருக்காது. இந்த சுவிட்சஸும் நம்ம ஒவ்வொரு ரூம்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் மெத்தடு. அது ஃபேஸ் நியூட்ரலு லைன் கனெக்ஷன் 1, 2, 3, 4 கொடுத்துக்கலாம். இதை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு உள்ளது ஒன்று வருது, ஒன்று உள்ளது வருது, ரெண்டு உள்ளது, இது நாலு கனெக்ஷன் உள்ளது, சிங்கிளாக உள்ளது. ஏசிக்கெலாம் ஒரு வேளை வந்து நீங்கள் 32 amps கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஹையர் ஆம்ஸ் போனாலும் அதுவும் கிடைக்குது. ஃபேன் ரெகுலேட்டரும் வருது, இது வந்து ஃபேன் ரெகுலேட்டரும் வருது இதுக்கு. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தா வந்து நம்ம இந்தியன் மேக்கான்றது எனக்கு தெரியல, எனக்கு நான் ஏன்னா இங்கே யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களோட மேனுஃபேக்சரர்ஸ் யாராவது இருந்தீங்கனாக்கா நீங்களும் கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்கள் இடத்த ஒரு தடவை விசிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அனுமதியும் கொடுங்க, சரிங்களா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் இருட்டிடும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வைஃபை கான்ஃபிக் இதை ஒன்று பண்ணட்டுமா, ஒரு டெஸ்ட்லாம் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு இது எப்படி நான் வந்து கான்ஃபிக் பண்ண சொல்லி காமிச்சிடறேன், அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மேலே ஒரே ப்ளீச்சாக இருக்குது, ஓவர வெயிலாக இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு டெமோ கட்டுறக்கா சும்மா நானே தான் பண்ணுறேன், ஒரு டெஸ்ட்லாம் மாதிரி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆசிட்டி அதே மாதிரி தான், ஃபேஸு நியூட்ரல் கொடுத்தாச்சு, அவுட் புட் ஒன்று எடுத்தாச்சு. ஓகேவா, L1 கொடுத்துருக்கேன், L1 கொடுத்தனால இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த பிறகு பாருங்கள் டெஸ்ட்லாம் பாருங்கள், எரியும் பாருங்கள், இந்த பிறகு பாருங்கள் டெஸ்ட்லாம் பாருங்கள், எரியும் பாருங்கள். நம்மளாக மேனுவலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், இது ஒரு மெத்தட். ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், இது ஒரு மெத்தட். இது இல்லாமல் இப்போ வைஃபை மூலம் கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த ஃப்ளிப்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணணும், கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ளிப்டான் வரும், இதில் ஆல்ரெடி சிலதெல்லாம் வந்து அசைன் பண்ணிருக்கேன், நம்ம பண்ணி வச்சது உங்களுக்கு டெஸ்ட்டுக்காக வந்து அடிஷா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாமல் ப்ளஸ் ஆகிற மார்க் எழுதிக்கிங்க. ஆட் டிவைஸ் போயிடுங்க. இதில் பார்த்தோன்னா வந்து இந்த டச் சுவிட்ச் வைஃபை இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் நம்மகிட்ட ஒயிட் கலர் உள்ளது, பிளாக் கலரில் இருக்குது. ஓகேவா, வைஃபைக்கான பாஸ்வேர்ட் உங்களுக்கு என்ன வைஃபை பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, சகலகலா டிவின்னு உள்ளது. இப்போது என்ன கேட்குறான் பஸ்ஸு, ரீசெட் த டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த டிவைஸ் இந்த ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன், கிட்ட வாங்க பஸ்ஸு. இது என்ன என்ன பண்ணணுன்னாக்க, இருக்குல்ல ஏதாவது ஒரு சுவிட்சை நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஓகே, வைஃபை சிம் பாருங்க பஸ் ரெட் வந்துச்சு பாருங்கள் பஸ்ஸு, ரெட்டுனா ரீசெட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரெட்டு காட்டுறது பார்த்தீங்கன்னா ரெட்டுனா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ரீசெட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்தாலும் சரி, ஒரு ரீசெட் பண்ணுறது நல்லது. ரீசெட் பண்ணிட்டோம், இப்போ என்ன ஒன்றா உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு தூரம் லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து க்ரீனாக மாறும், க்ரீன் சிம்பிளுக்கு க்ரீனுக்கு மாறிடும், க்ரீனாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியது தான், கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்தா இந்த சுவிட்ச் தான் அப்படின்றான். ஆட் ஆல் ரெண்டுமே கொடுத்து மேலே ஒரு சுவிட்சு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன், இது ரெண்டுமே ஆட் ஆன் கொடுத்துருக்கேன், சுற்றிட்டுருக்கு பாருங்க பாஸ், இது டிக் வந்துச்சு பாருங்க பாஸ். ஓகே, இந்த சுவிட்ச் பக்கத்தில் உள்ள சுவிட்ச் டிக் வந்துச்சு, மேலே சுற்றிட்டுருக்கு, ஏன்னா அங்கே வைஃபை சிக்னல் எதுன்னு தெரியல. பாப்பா செக் பண்ணிப்போம், டன் கொடுத்துருவோம், கன்ஃபார்ம் எஸ் கொடுத்துருவோம், விடுங்க. ஓகே, இதில் வந்து ஸ்டுடியோ எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்கணும் ஏற்கனவே. இது வந்து ஓகே வந்துச்சு பாஸு, இப்போ அதை வந்து ரீநேம் கொடுத்துக்கலாம். ரீநேம் என்ன கொடுக்கலாம், டெஸ்ட்ன்னு கொடுத்து போமா. நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த ஃபோட்டோ எந்த ரூம் உள்ளதுன்றது நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அதை நீங்கள் அடையாளத்துக்கும் வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து நான் வந்து ஸ்டுடியோ எக்ஸாஸ்ட்னு கொடுத்துருக்கேன், எக்ஸாஸ்ட்காக கொடுத்துருந்தேன் நான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், டெஸ்ட் லேம்ப் LAMP டெஸ்ட் லேம்ப்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். என்ன இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம மாற்றலாம், இந்த ஃபோட்டோவும் டேக் ஃபோட்டோ போயிட்டு சும்மா டெஸ்ட் லேம்ப் தானே இது. ஓகே, இந்த ஃபோட்டோவே எடுத்துப்போம், டெஸ்ட் லேம்ப்ன்றதுனால இதே எடுத்துப்போம். நீங்கள் உங்கள் ரூம் எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று எடுத்து உள்ளே வச்சுக்கலாம், டிக் கொடுத்துட்றேன். இப்போ எதுனா அது இது வந்து டெஸ்ட் லேம்ப்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சேவ் மேலே சேவ் கொடுத்துட்ற இந்த ஃபோட்டோவில் டெஸ்ட் லேம்ப்னு சேவ் ஆகிடுச்சு. ஓகே பாஸ், இப்போ பாருங்கள் பாஸ், இப்போ பாருங்கள் பாஸ், இது பாருங்கள் பாஸ். ஓகே, இதை பாருங்கள், எரியும், தெரியுதுங்களா, எரியுதா? இது வந்து வைஃபை, இது வந்து வைஃபை கூட கனெக்ட் ஆகிருக்கு, இது என்னுடைய டிவைஸ் வைஃபை ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஒருவேளை வைஃபை இல்லை, வெளியூரில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னாக்கா மொபைல் டேட்டா மூலிமா நீங்கள் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் டேட்டா காட்டுங்க, வாங்க பஸ்ஸுக்கு பாருங்க பஸ்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வைஃபை நான் பர்பஸாக நானே ஆஃப் பண்ணிட்டேன், வர வைஃபையை ஆஃப் பண்ணிட்டேன், வைஃபை ஆஃப் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ பாருங்க பஸ்ஸு, பாருங்க நான் வந்து பால்கனி ரோல் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க, தெரியுதுங்களா, இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ நான் என்ன, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது உள்ளே போய்ட்டு ஷெடியூல் பண்ணுறேன், ஆட் ஷெடியூல் போய்ட்டு என்ன சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஒனில் போய்ட்டு என்ன டைம் ஆன் ஆகணும் அப்படின்னு கேட்குறான். ஆன் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன், என்ன டைம்
பிஎம் தான், ஈவினிங் வந்து ஒரு இப்போ டைம் வைப்போமா, 12:47 ஓகே, 49 வைப்போமா, 49 வைப்போம், 49 வச்சுட்டு இது ஆன் ஆகணும், ஆன் கொடுத்துட்டேன் பாருங்கள், ஆன் கொடுத்துட்டேன் ஓகே. அதேமாதிரி ஆஃப் டைம் செட் பண்ணிக்கலாம், திருப்பி ஆட் ஷெட்யூல் போயிட்டு என்ன அதுமாதிரி சண்டே மண்டே டூஸ்டே வெட்னஸ் எந்த கிழமை வேணும் அன்றைக்கூட பண்ணிக்கலாம் நீங்கள், நான் சும்மா ஆல் டேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஆனுக்கு பதிலாக உள்ளே போயிட்டு ஆஃப்னு இருக்கு பாருங்கள், கீழே பாருங்கள் செலக்ட் பண்ணுங்கள், ஆஃப் கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ 12:49 ஆன் ஆகும் இல்லை, 12:50 ஆஃப் ஆகணும், கரெக்டாக ஆஃப் ஆகணும், ஆஃப் கொடுத்துட்டேன், இதுதான் மேட்ரு பாருங்கள். 12:49 பிஎம்க்கு எவ்ரிடே என்ன சுவிட்ச் ஒன் வந்து ஆனு ஓகே, அதுக்கப்புறம் வந்து 12:50 ஆஃப் ஆகணும். நான் நீங்கள் ஒன் ஹவர் கழிச்சு டூ ஹவர் கழிச்சு 6 மணிக்கு ஆன் ஆகட்டும், 8 மணிக்கு ஆஃப் ஆகட்டும், 8 மணிக்கு மேலே என்ன வேலை, வாசவேலுக்கு வெளியில் எரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், இல்லை வெடிகாலம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லாக எரியணும் சார், நைட்டு எனக்கு 7 மணிக்கு ஆன் ஆகி வெடிகாலம் ஆஃப் ஆனால் போகிறோம், வெளியே எனக்கு வேணும் பின்னாடி லைட் வேணும்னு நினைப்பீங்க, அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட முக்கியமானதான் தெரியுமா, இது இப்போ ஆன் ஆகட்டும், 8 மணிக்கு ஆன் ஆகிடும் சொல்கிறேன் உங்களுக்கு நான், 12:48 49 ஆன் ஆகிடும், ஒரு 2 நிமிஷம் பேசுவோமா, ஓக்க போடுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, அது மூலம் பண்ணுங்கள், வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் பாசி, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எதுக்கு தெரியுமா இருக்கும், இது வந்து 10 ஆம்ப்ஸ், இது 10 ஆம்ப்ஸு, 32 ஆம்ப்ஸ் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒய்ஃபை சுவிட்சை நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா வீட்டு உள்ளே இருந்தே ஆப் மூலயமா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிவிட்டு டைமர் செட் பண்ணிடலாம், கரெக்டாக 4 ஹவர்ஸ் சொல்கிறாங்களா, 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 3.5 ஹவர்ஸ்லேயே வந்து ஆஃப் ஷெட்யூல் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக ஆஃப் ஆகிடும், நம்ம எழுந்து போய் ஆஃப் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் நைட்டில் வந்து சார்ஜ் போடுற ஆளாக இருந்தீங்கன்னா, ஆசாமியாக இருந்தீங்கன்னா சொல்கிறேன், அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் நான், ஒரு வேளை நான் அப்படி தான் போடுவேன் சார், வெளியே பாதுகாப்பாக இருக்குது, அது எங்கேயோ இருக்குது, எங்கள் வீடு எங்கேயோ இருக்குது, போர்ட்டிக்கோ ரொம்ப முன்னாடி இருக்குது, சரி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி சுவிட்சை வாங்கி வச்சிங்கனாக்க, இந்த மாதிரி சுவிட்சை வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும், ப்ளக்லாம் சொல்லிட்டு எல்லாம் சுவிட்சை ஷெட்யூல் பண்ணிட்டு வந்துட்டிங்கனாக்க அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஆன் ஆகிடுச்சா, ஆன் ஆகிடுச்சா, இதெல்லாம் வந்து வசதிகள் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு நீங்கள் 10 ஆம்ப்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து 16 ஆம்ப்ஸ் உள்ள சார்ஜர் கொண்டு வந்து போட்டிங்கன்னா கஷ்டம், வாங்குறது வாங்குறீங்க ஹையர் ஆம்ப்ஸ் வாங்கிட்டீங்க, 32 ஆம்ப்ஸ் 16 ஆம்ப்ஸ்க்கு மேலே வாங்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்க ரிலே எல்லாம் பெரிய பெரிய ரிலேவாக இருக்கும். இது உள்ள பாஸு குட்டி குட்டி ரிலே, சின்ன சின்ன ரிலே, இதுலேயே சர்க்யூட் இருக்குது, வைஃபை இருக்குது, எல்லாமே இருக்குது, இல்லை ட்ராக்ஸ்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும், அதுதான் ஒரு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு பெரிய ரிலே மூலயமோ இல்லைனா வந்து அந்த கான்டாக்டர் மூலயமோ நம்ம ட்ரிகர் பண்ணால் பயமே கிடையாது, அது பயமே கிடையாது, தைரியமாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா அப்படி தான் இண்டஸ்ட்ரியெல்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க, அது உள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன டிவைஸ் இருக்கும், அதுதான் வந்து கான்டாக்டர் ஆன் பண்ணிவிடும், கரெக்டாக ரிலே ஆன் பண்ணிவிடும், கரெக்ட் தானே. ஸோ அப்படியும் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டேரெக்டாக 32 ஆம்ப்ஸ் ஹையர் ஆம்ஸாக வாங்கினீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கோ இல்லை 2 HP மோட்டருக்கோ அந்த மாதிரிலாம் பெருசாக போக பண்ணிக்கணும், ஏசிக்கு பண்ணிக்க முடியும், உங்கள் நார்மல் ஏசியை ஸ்மார்ட் ஏசியாக மாற்றலாம், ஆல்ரெடி நான் வந்து சன் ஆஃப் போட்டுருமா பார்த்துருப்பீங்களே, ஸோ அது அந்த மாதிரி இது டேரெக்டாக வந்து சுவிட்சில் ஃபிக்ஸ் ஆகும். சரி, இதில் இந்த வசதிகள்லாம் இருக்குது, இதில் குறைகள் இல்லாமல் இருக்காது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னென்னு சொல்லட்டுமா, எல்லாம் ரீஷெட்யூல்லாம் பண்ணி வச்சுட்டேன், டைமெல்லாம் பண்ணி வச்சுட்டோம், ஒருவேளை நம்ம வீட்டில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை கட் ஆகிடுச்சி, இல்லை இப்போ ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னாக்க என்ன ஆகும்னா வந்து அந்த டைமிங் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுல, அது வந்து என்ன ஆகும், இது உள்ளே போய் சேவ் ஆகிருக்கிறது ஒர்க் ஆகாது, ஷெட்யூல் பண்ணுறக்குள்ள ஆஃப் ஆகணும் ஆன் ஆகணும்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணுறக்குள்ள அந்த ஷெட்யூல் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனாக்கா ஒர்க் ஆக மாட்டேது பாஸ், இது ஒரு பார்த்தேன் நான், என்னடா அது பண்ணிட்டு வந்திருக்கோம் கரெக்டாக ஒர்க் ஆகலேன்னு மேலே பார்த்தா மேல் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், இதுதான் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மேல் மாடிக்கு வைஃபை வந்து கிடைக்கல, ஏன் ஆஃப் ஆகலை, நம்ம இங்கேருந்து பண்ணி பார்க்கணும் பண்ணி போகிறோம், ஆஃப்லைன் சொல்லி காமிச்சிட்டே இருக்குது, மொபைல்லையும் வரல எனக்கு, மொபைல்லையும் வரல, ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இதுக்கு அதுக்கும் இல்லை, ஒரு அப்புறமா என்ன பண்ண ஒரு எக்ஸ்டெண்ட், எத்தனை எக்ஸ்டெண்டர் தான் நான் வாங்குறது, எத்தனை பெரிய இவ்வளோ பெரிய பில்டிங்கு ஃபுல்லாக அங்கங்கே 3 எக்ஸ்டெண்டர் வச்சுருக்கேன், 3 எக்ஸ்டெண்டர் வச்சுருக்கேன், இருந்தாலும் பத்தலை. ஸோ இது ஒரு குறையாக நான் ஃபீல் பண்ணுறேன்ப்பா, ஓகே மஸ்ட்டு. இப்போ இதே வந்து இப்போ நீங்கள் ஒரு சன் ஆஃப் மாதிரி ஆல்ரெடி ஒரு ஒன்று விஷயம் போட்டிருப்பேன், அது பார்த்துன்னு வச்சுக்கோங்க பாஸ், அது நம்ம ஷெட்யூல் பண்ணுறத மெமரி பண்ணி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குது பாது, அதுதான் பண்ணுது, ஷெட்யூல் பண்ணுறத மெமரி பண்ணி உள்ளேயே வச்சுக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா கூட பவர் போயிட்டு எப்போ வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்துக்கு ஆன் ஆகணுமோ ஆஃப் பண்ணணுமான்றது அது முடிவு பண்ணி தன்னால் அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி இதனுடைய ரேஞ்சு பார்த்துன்னு வச்சுக்கோங்க பாஸ், 180 to 270 வரைக்கும் தான். இப்போது எங்கள் வீட்டில் பார்த்து வச்சுக்கோ பாஸ், வோல்டேஜ் பாருங்கள் 220 230 பாஸ். இப்போ இதே பாஸு
சில நேரம் காமிக்கிறேன் பாருங்கள், எங்கள் வீட்டில் 280 வந்திருக்கு, 285 வந்திருக்கு, எப்போவுமே 250 இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஒரு தடவை என்னாச்சுன்னா, இந்த சுவிட்ச் இருந்தால் பட 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 பிளிங்க் ஆச்சு, மேல் ரூமில் வீடியோ ஃபுல்லாக பிளிங்க் ஆச்சு. புரிய காரணமே புரியல, அவர் இன்வெர்டர் தான் ஃபால்ட்டு, அதுதான் ஃபால்ட்டுன்னு நினச்சிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தா இந்த இது வந்து உங்களுக்கு 285 மேலே போனால் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஷார்ட் ஆகுதா என்ன ஆகுதுன்னு தெரியல, ஒர்க் ஆகலை. அது அப்படியே திருப்பி ரீப்ளேஸ் பண்ண அமைச்சுட்டு அதுக்கான விஷயங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க, கம்பெனிலேருந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நல்லா பண்ணுற டெஸ்ட்லாம் போட்டு தனியாக செப்பரேட்டாக ஒயரிங் பண்ணி பண்ணிருக்கேன், செக் பண்ணி பார்ப்போம் இது இது ஃபால்ட்டாக என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி. போடும் போடும், ஏன்னா திருப்பலாமல் வைங்க. ஆ போடும், ஆகுது பாருங்க சார், ஆகுது பாருங்க சார். ஓகே சார், இதுதான் ஃபால்ட்டு, ரீப்ளேஸ் பண்ண அமைச்சுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது ஒன் பை ஒன்னாக நான் வந்து பார்த்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன் நான். ஓகேவா, டெஸ்டிங்கு தான், இதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நம்பர் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இது வந்து இது வந்து நான் உபயோகப்படுத்தி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் 1.5 மாதம் தான் இருக்கும். வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் வீட்டில் வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இல்லாமல் பஸ்ஸு நம்ம வீட்டில் ஹோம் ஆட்டோமேஷன் சுவிட்ச் தனியாக இருக்குது. இங்கே வாங்க பாருங்கள், இது தனி, இந்த சுவிச்சஸ்லாம் தனி, இதுக்கான சுவிட்ச் இங்கே இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பில்டரே வந்து பில்டிங் கட்டும் போதே ஹோம் ஆட்டோமேஷன் சுவிட்ச் உங்களுக்கு எங்கெங்கே வேணும்னு சொல்லி அவங்களே கேட்டாங்க, அது பிரகாரம் பண்ணது. அந்த ஹோம் ஆட்டோமேஷன் டோட்டலாக வேறு பாருங்க பஸ்ஸு, இதுதான் அந்த டிவைஸ். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து மேலே 16 கீழே 16 32 மாடல் சுவிட்ச் வந்து ரிலே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இது தனியாக வந்து தனியாகவே இதுக்கான சாஃப்ட்வேர்ஸு மற்றதெல்லாம் வந்து நம்ம பில்டரே வந்து கஸ்டமைஸாக ரெடி பண்ணாங்க. இதுக்காக பல நிறுவனங்கிட்ட நான் கேட்டேன், நான் அவங்கவுங்கள பார்த்தா ஒரு 1.5 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா இப்படிலாம் சொல்கிறாங்கப்பா இதுக்கு போய் என்ன. கடைசியில் ரொம்ப சிம்பிளான மேட்ருங்க, நம்ம பில்டரை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, இதை அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஸோ இது இதெல்லாம் வந்து இதுக்கான வைஃபை பாஸ்வேர்டு மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தா வந்து இந்த கிளாஸ்க்கான சென்ஸ், எங்கெங்கெல்லாம் கிளாஸ் விண்டோஸ் இருக்கும் அங்கெல்லாம் சென்சாரு. அதேமாதிரி வந்து நம்ம இன்னும் சொல்லப்போனாக்க நம்ம சோலார் யூபிஎஸ்ன்னு வரக்கூடிய அவுட்புட் இருக்குல்ல, அந்த அதுலேருந்து இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சு என்ன பேட்டரி லெவல் இருக்குது, யூபிஎஸ் வந்து எவ்வளோ லோடு எடுக்குது, இதெல்லாம் கூட நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வழிக்காக இந்த டிவைஸ் மூலமாக நம்ம கான்ஃபிக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ஒர்க்கு கிடச்சிருக்கு போட்டிருக்கு, பிஸி ஆகிட்டாங்க, கண்டுக்காமல் விட்டாங்க என்ன, பரவாயில்ல கூப்பிட்டா வந்துடுவாங்க. வீடியோ பார்க்குறீங்களா, வாங்க சீக்கிரம் வாங்க, பண்ணி கொடுங்க. இப்போ பாஸ், இந்த சுவிட்சு இந்த சுவிட்சுக்கான இதெல்லாம் வந்து இங்கேயே தான் இருக்குது, கரெக்ட் தானே? இதுக்கான சுவிட்சுக்கான ஒயர்கள்லாம் இங்கேயே தான் வருது. இங்கே எடுத்தனா இங்கேருந்து தான் கண்ட்ரோல் போகுது, இங்கேருந்து எடுத்து அதை பாருங்கள், அது எரியுது பாருங்கள், ஆஃப் ஆகுது எரியுது, கரெக்டாக இருந்தா பஸ்ஸு. ஆனால் இதுக்கான சுவிட்சை அழுத்துறப்போ இந்த கண்ட்ரோல் வழியாக நேராக உள்ளே போய் இந்த ரிலேக்குள்ளே போய் அங்கேருந்து திருப்பியும் போய் மேலே வர எரியுது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் யோசிச்சு பாருங்கள், பில்டிங் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நான் கேட்டிருக்கணும், அங்கங்கெல்லாம் ரிலே வழிக்காக வந்துட்டு திருப்பி அங்கே அந்த பாயிண்ட்டுக்கு போகும். என்ன ஓகே தான், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணுற கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கிடையாது. பட் இந்த வைஃபை பாஸ்வேர்டு மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்து பண்ணுறப்போ மேபி இது இன்னும் அடுத்த லெவலாக கூட இருக்கலாம். ஸோ இவங்களே கஷ்டப்பட்டு செஞ்சது, நிறைய பேர் உதவி போய் கேட்டோம், நம்ம புரியவே இல்லை அவங்க இதை பற்றி தெரியவும் இல்லை. ஓப்பனாக சொல்லிடுறேன் நான், என்ன பணம் கொடுக்க தயாராக இருக்கோம், ஆனால் வந்து அவங்களுக்கு இதை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய நாலேஜே கிடையாது. இப்போ பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க, தான் கடைசியில் சொதப்பிடுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து பண்ண முன் வந்தாங்க, அவங்களுக்குமே இதை பற்றி இது எங்கே கிடைக்கும், இவ்வளோ இவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும்னு தெரியல. கடைசியில் நம்ம பில்டர் தான் வந்து வெளியே ஆர்டர் போட்டு தைவான்லேருந்து ஆர்டர் போட்டு வரவழைச்சு நீட்டாக வந்து நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓகே தான், நல்ல நாலேஜபிள் பர்சன், அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. நீட் செம்ம நாலேஜ் பர்சன் பில்டர்ஸ்லாம் எல்லாத்துக்குமே, எலக்ட்ரானிக்ஸு அதுமாரி வந்து சிவில்லு, இன்னும் சொல்லப்போனால் மெக்கானிக்கலு, எல்லா வெல்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பட்டையை கிளம்பிட்டாங்க. இப்போ நான் காமிச்சல இந்த சுவிச்சஸ், இந்த சுவிச்சஸில் குறைகள் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக குறைகள் இருக்கும். பட் கம்பெனி சைட்லேருந்து வந்து ஒரு 1 இயர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அது உதவி செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிலாம் என்ன ஏதுன்னு சொல்லி உதவ ஃபோன் நம்பர் அவங்க எதாவது கொடுத்தாங்கன்னா கொடுக்க சொன்னாங்கன்னா கே கொடுக்குறேன், இல்லை அந்த ஆப்பில் மற்ற மெயிலில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணணுன்னா மினிமம் ஒரு 2.5 லட்சம் 1.5 லட்சம் இல்லாமல் பண்ண முடியாது. பட் இதுன்றது ஒரு டிவைஸ் எத்தனை டிவைஸ் வேணும் கான்ஃபிக் பண்ணுன்றதை பொறுத்து இருக்குது. ஒரு 1800 ரூபாலேருந்து அப் டு உங்களுக்கு 5000 6000 இருக்கும், உங்களை ஆம்ஸை பொறுத்து ரேட்டிங் மாறுது. சரி பாச கிளம்புற பாச, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு இதில் உள்ள குறைகள் நிறைகள் ஏற்கனவே வாங்கி யாராவது யூஸ் பண்ணியிருந்தாலும் அதிக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, சி வேர்னே சுந்தர்.